அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு விதை திருவிழா நடந்தது. அந்த விதை திருவிழாவில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாருக்குமே தெரியுங்க, இளவட்டக்கல். இந்த இளவட்டக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் தூக்குனார். நல்லா வந்து பார்த்திங்கன்னா தூக்கி ரெண்டு ரவுண்டு வந்து அடித்தாருங்க தலையை சுற்றி. ரொம்ப பெரிய விஷயம், அது தூக்கவே முடியல. நிறைய பெரியவங்க கூட தூக்கி பார்த்தாங்க, அது தூக்கவே முடியல. பட் ரொம்ப சூப்பராக தூக்குனார், எல்லாரும் வந்து கிளாப் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னால் அந்த கல்லை கொஞ்சம் அசைக்க கூட முடியலங்க, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது. இவரும் தூக்குனார், ஆனால் இந்த தம்பியாலையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்க முடியல. அதோட வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டார். இதுக்கப்புறம் இன்னொருத்தரும் வந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இளவட்ட கல்லை வந்து தூக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ரொம்ப வந்து நல்லா இருந்தது. 7 மணிக்கெல்லாம் போயிட்டு நல்லா வந்து சுற்றி சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா விதைகள் தான். விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய விதைகள், அதாவது என்ன பயிர் பண்ணாங்களோ செடிகளை, அது விதைகள் எல்லாம் விற்றாங்க. அதே மாதிரி வந்து ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தது, நல்ல தரமான விதைகள் இருந்தது. மரபு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய விதைகளும் நிறைய இருந்ததுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரிசி விதைகளும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா என்னோடய தம்பி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, தம்பி வந்து கொஞ்சம் வச்சுருக்காரு, அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு கவுனி விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தார். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துலேயும் கொஞ்சம் கழனிலையும் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி, அப்புறம் கேரட்டு மிக்ஸு, அந்த மால்ட் மாதிரி பனானா மால்ட், இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸெல்லாம் வந்து சேல் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதைகள்ங்க. ஒரு கத்திரிக்காயிலே நிறைய விதைகள் இருந்தது, அதே மாதிரி வெரைட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. பாகற்காய், சின்ன பாகற்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறதா பாகற்காய் இருந்தது. அதுக்கப்புறம் புடலங்காயிலே நிறைய வெரைட்டி இருந்தது. அந்த மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. அப்பு குட்டிக்கு பசி தாங்க முடியல, 7:30 மணிக்கெல்லாம் அம்மா பசிக்குது வாங்க நம்ம போயிட்டு இங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு க்யூவில் நின்றுருக்காங்க பாருங்கள். 30 ரூபாய் பே பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா இயற்கை முறையில் செஞ்ச அந்த உணவு, அடுப்பில்லா உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேங்க. இது எல்லாமே அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் வச்சுருந்தேன். எங்கள் பாட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப இந்த மாதிரி பொருளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கோடாளி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்குடன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் மரமேரியெல்லாம் ஏறுவாங்க இல்லையா, பின்னாடி மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடைங்க, கம்பு கேழ்வரகெல்லாம் அரைக்கிற அந்த இது அம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவளைலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது கடையில் வைக்கக்கூடிய அந்த பிரமனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்தது. ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. தக்காளியில் ஒரு 20 வெரைட்டி அந்த மாதிரி தக்காளியே நிறைய இருந்து, பெரிய அவரையில் வந்து தண்டை அவரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அவரைக்காலையே கோழி அவரைன்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. முருங்கைக்காயிலையும் நாட்டு முருங்கைக்காய் இந்த மாதிரி, சுரக்காயிலையும் நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. சுரக்காயில் குண்டு சுரக்காய், நீட்டு சுரக்காயின்னு இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் ரொம்ப அதிகமான வெரைட்டி இருந்தது. நீல நீளமாக இருந்தது, பர்பிள் கலரில் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கத்திரிக்காய் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வந்து கத்திரிக்காய். ஒரு சுரக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த பக்கம் கார்னரில் இருக்கிற சுரக்காய். வெண்டை விதைகளும் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் நிறைய வெரைட்டி இருந்தது, சிகப்பு வெண்டைக்காயெலாம் இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்த பிறகு நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் இருந்தது, பாரம்பரிய மாடுகள், அது எல்லாத்தையும் பார்த்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.